ஹாய் டியாஸ், வெல்கம் டு ஹோம் குயின் ட்ரீட்ஸ். நம்மளுடைய ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்மளுடைய ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலில் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப பயனுள்ளதான ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிற சில பாட்டில்ஸ் வச்சு நம்ம அதை தீந்து போனதுக்கப்புறம் அதை வந்து தூக்கி போட்டுருவோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி லைசால் பாட்டிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சானிடைசர் பாட்டில், அப்படி இல்லைன்னா ஹேண்ட் வாஷ் பாட்டில், அப்புறம் வந்து பவுடர். வந்து நமக்கு ஒரு சில பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே எக்ஸ்பைரி டேட் வந்து முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரியான பாட்டில்ஸ் எல்லாம் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம், இல்லைனா வந்து பிளாஸ்டிக் போட்டுட்டு நம்ம அதை வந்து கொஞ்சம் வந்து மணி வாங்கிக்குவோம். அந்த மாதிரி சில பேர் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி டப்பாலாம் பார்த்திங்க, பாட்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து இதை திரும்ப எப்படி ரீயூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பவுடர் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ நம்ம வீட்டில் வந்து பவுடர் வந்து நிறைய வந்து எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போனது வந்து நம்ம அப்படியே தூக்கி போட்டுருவோம். இந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச பவுடரும் வந்து நம்ம வேறு ஒரு விதமாக ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கிச்சனுக்கும் நம்மளுடைய ஹோமுக்கும் ரொம்பவே நல்ல க்ளீனிங் டிப்ஸாகவும் இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். வாங்க இப்போ அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நான் இந்த லைசால் பாட்டிலை வச்சு என்ன வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஷார்ப்பாக இருக்கிற கத்தி எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குற மாதிரி பண்ணி பாருங்கள், உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைம் ஆர் ஏதாவது ஒரு மதிய டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 10 minutes வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லைசால் பாட்டிலை நான் எதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ இந்த லைசால் பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஷேப்பே நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய க்ரியேட்டிவ் மைண்டுக்கு எப்படி தோணுதோ அதை வந்து வேறு மாதிரி மாற்றிக்கலாம். பட் எனக்கு வந்து இதுதான் தோணுச்சு. இது வந்து ரொம்ப ஒரு எசென்ஷியல், அதாவது தேவையான ஒரு ஐட்டமாக எனக்கு மாறுச்சு. ஸோ கண்டிப்பாக இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான். இதை பார்த்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ நான் வந்து ஒரு மார்க்கர் எடுத்து ஜஸ்ட் சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி ஷேப் போட்டுக்கிறேன் கட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மேல் பகுதியை கூட வந்து நம்ம தூக்கி போட வேண்டாம். இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம் நல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது மண்ணெண்ணை வந்து ஸ்டவ்வில் ஊற்ற போகிறோம், இல்லை வேறு எதுக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இது நல்ல ஒரு ஃபன்னலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து வாஷ் பண்ணி நல்லா வெயில காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடைய லைசால் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நம்ம ஏதாவது எண்ணெய் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எண்ணெய் ஒரு பாட்டிலேருந்து இன்னொரு பாட்டில் ஊற்றணும்னா கூட நம்ம அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தூக்கி போட்டுற வேண்டாம். இப்போ வந்து இந்த கட் பண்ணி எடுத்த இந்த ஒரு பாட்டில் வந்து திரும்பவும் நான் வந்து இந்த மாதிரி பா ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள் க்ரியேட்டிவ் மைண்டுக்கு வேறு எப்படி தோணினாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து ரெகுலராக வந்து நம்ம மாதம் மாதம் வாங்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் இது எல்லாமே. பவுடராக இருக்கட்டும், இல்லை வந்து ஃப்ளோர் கிளீனிங்காக இருக்கட்டும், சானிடைசராக இருக்கட்டும், ஹேண்ட் வாஷாக இருக்கட்டும், எப்படி நமக்கு மந்த்லி அல்லது 2 மாசத்துக்கு ஒரு தடவை நமக்கு பாட்டில்ஸ் வந்து நிறையா சேரும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு நியூ அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு சொல்லி தான் இதை நான் இன்றைக்கி வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து காமிச்சதில் வந்து பா ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ஜஸ்ட் க்ராஸாக ஒரு லைன் போட்டுட்டு அதை சுற்றி வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுட்டு அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பட் இது ரொம்ப ஹார்டான பிளாஸ்டிக்ன்றதுனால அதே ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஓரளவுக்கு நான் வந்து கொண்டு வந்துட்டேன். ஏன்னா அது வந்து ஜஸ்ட் அது மாட்டுறதுக்காக தான் அந்த ஹோலு. ஸோ அது லைட்டாக வந்து பண்ணாலே போதும். நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நான் பாத்ரூமுடைய பைப்பில் வந்து இந்த மாதிரி நான் வந்து மாட்டி விட்டுறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் வரும். ஸோ அதை நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மளுடைய பாத்திங் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குளிச்சுட்டு இருக்கும் போது நிறைய வந்து சோப் பிரிக்கிற கவர், அதுக்கப்புறம் ஷாம்பூ பிரிக்கிற கவர், இது எல்லாமே நம்ம வந்து வேஸ்ட்டாக எடுத்துட்டு அதை அப்படியே பாத்ரூமுடைய ஸ்டாண்டிலே நம்ம வந்து வச்சுருவோம், அப்புறமா எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறந்துடுவோம். இந்த மாதிரி சோப்பு பிரிக்கிற கவராக இருக்கட்டும், இல்லை ஷாம்பூ பிரிக்கிற கவராக இருக்கட்டும், குட்டி குட்டி கவர்ஸ் எல்லாமே இதில் நான் போட்டு வச்சுட்டேன். இது வந்து 2-3 டேஸில் ஃபுல் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்படியே வந்து எடுத்து டஸ்ட்பினில் வந்து கிளியர் பண்ணிட்டு வாஷ் பண்ணி திரும்பவும் அந்த இடத்துல ஹேங் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி தண்ணி ஊடுற இடத்துல நிறைய நமக்கு தலை குளிச்சோன்னா நிறைய முடியெலாம் சேர்ந்து நிற்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து
நல்லா இருக்காது. அதெல்லாமே எடுத்து இதில் போட்டு நம்ம வந்து 2-3 days டிஸ்போஸ் பண்ணிடலாம். அண்ட் அந்த தண்ணி ஓடுற இடத்துல நான் வந்து பிங்க் கலரில் ஒரு பால் போட்டிருப்பேன். அது ஒன்றும் இல்லை, அது நாப்தலின் பால் தான். ஸோ வந்து நம்மளுடைய பாத்ரூமே நல்லாவே வந்து ஸ்மெல் இருக்கும், நல்ல வந்து ஹைஜீனிக்காக நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கிறதுனால நான் அது யூஸ் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த லைசால் பாட்டில் ரீயூஸ் பண்ண விதம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி பாத்ரூம்க்கு மட்டும் போடாமல் நம்ம பாத்ரூம் கழுவுற சிங்க்கில் கூட நம்ம வந்து இதை மாட்டிக்கலாம். பட் எனக்கு வந்து பாத்ரூம் கழுவுற சிங்க் பார்த்திங்கன்னா பைப் லைன் வந்து ரொம்ப சின்னதாக வச்சுட்டாங்க. ஸோ பைப்புக்கும் செவருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான டிஸ்டன்ஸ் தான். அதனால் எனக்கு கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தது. ஆனாலுமே கொஞ்சம் வந்து பைப் லைன் பெருசாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி பாத்திரம் கழுவுற ஸ்பாஞ்ச் வந்து தனியாக அதில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து லிக்விட் கலந்தோ இல்லை சோப்பு கலந்தோ பாத்திரம் கழுவிட்டு திரும்ப அதிலே வைக்கும்போது ஸ்பாஞ்ச்லேயே நிறைய சோப்பு நமக்கு கரைஞ்சிரும். அண்ட் அதுவுமே எப்போவுமே வந்து ஈரமாக இருந்துக்கிட்டே இருக்கும், சீக்கிரமாக ஸ்பாஞ்ச் வீணாக போயிடும். இந்த மாதிரி நம்ம பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு இதில் போட்டு வச்சிட்டோன்னா தனியாக இருக்கிறதுனால நல்லா காஞ்சியும் இருக்கும், அதே சமயம் வந்து ரொம்ப நாளைக்கு லைஃபும் வரும், சோப்பும் வந்து இதோட ஈரம் பட்டு கரையாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்டாக நான் வந்து எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச ஒரு பவுடர் வச்சு நான் உங்களுக்கு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சானிடைசர் டப்பா, அது வந்து தீந்து போனது. இதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் வந்து ஹேண்ட் வாஷ் பாட்டிலும் இருக்கும், அதுவும் தீந்து போனது இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஐடியா தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் வந்து நான் வாட்டர் வந்து வச்சுருக்கேன், அது நல்லா பாயில் ஆகட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்பைரி டேட் வந்து முடிஞ்சு போன பவுடர் தான் இது. ஸோ இது வந்து வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடாமல் இதுலேயும் வந்து நல்ல ஒரு ரீயூஸ் இருக்குது கிச்சனுக்கும் சரி. பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். தண்ணி வந்து நல்லா ஓரளவுக்கு பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பவுடர் வந்து எக்ஸ்பைரி முடிஞ்சு போன பவுடரை இந்த மாதிரி நல்லாவே வந்து ஃபுல்லாகவே அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ஸ்பூன் விட்டு ஒரு 2 minutes வந்து கிளறி விடுங்க. ரொம்ப கொதிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து நல்லா கை வச்சு பார்த்தோம்னா நல்லா சுருக்குன்னு இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும். ஒரு 2 minutes வந்து லைட்டாக கொதி வந்தால் போதும், இதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த சானிடைசர் பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த பவுடர் கலந்து அந்த தண்ணியை வந்து அதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறினதுக்கப்புறம். இது எதுக்கு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும், நம்ம தண்ணி வச்சு தொடைச்சாலுமே அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பவுடர் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு காட்டன் துணி எடுத்து நம்ம தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது, கவுண்டர் டாப்பும் ரொம்ப க்ளீனாக இருக்கும். நம்ம நார்மல் தண்ணி தொட்டு தொடக்கிறத விட இந்த மாதிரி வேஸ்ட்டாக எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போன பவுடரை கலந்து இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும்போது நமக்கு எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது, ரொம்ப க்ளீனாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண இண்டக்ஷன் ஸ்டவ்வுமே பார்த்திங்கன்னா அதோடைய கனெக்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்திங்கன்னா ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும், எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது. அதே மாதிரி நம்மளுடைய கேஸ் ஸ்டவ்வுடைய டாப்பை கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நமக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்காது. நம்ம எப்பவுமே பொதுவாக நிறைய இல்லத்தரசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா சமையலை முடிச்சுட்டு ஒரு துணி எடுத்து தண்ணியில் பிழிஞ்சு எடுத்து அப்படியே தொடச்சி விட்டுருவாங்க, ஆனால் அது காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் பிசுக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி வேஸ்ட்டாக வந்து தூக்கி போடுற எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச பவுடரை கூட நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹோம் குயின் ட்ரீட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறொரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர் ஆல்.